அமெரிக்க இராணுவம் சிரியாவில் எதற்காக நிற்கிறது என்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக கூறிய காரணம் அமெரிக்க அதிகாரிகளை திகைக்க வைத்திருக்கிறது அது போதாதென்று சிரிய ஜனாதிபதி பசார் லசார்ட் சிரிய அரசு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அமெரிக்க ஜனாதிபதியை பாராட்டுவது போல பாராட்டி கிண்டல் அடித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் வெளிப்படையான கூற்றை ஒருவிதமாக சமாளித்து மூடி மறைக்க வேண்டிய அவசியம் அமெரிக்கோவுக்கு ஏற்பட்டுள்ளது இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் அவர் காட்ட முடியாது அப்படி எதைத்தான் வெளிப்படையாக கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி இதோ இதைத்தான் கூறினார் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவத்தினரை திருப்பி அழைக்க எனக்கு விருப்பம் தான் ஆனால் அப்படி செய்ய முடியாமல் அவர்களை சிரியாவில் தொடர்ந்தும் தங்க வைக்க வேண்டியுள்ளது என கூறிய அமெரிக்க ஜனாதிபதி அதற்கு கூறிய காரணம் தான் ஹைலைட் எமது ராணுவத்தினர் எமது எண்ணெயை பாதுகாக்கிறார்கள் சிரியாவில் இருப்பது எமது எண்ணெய் எனக்கு எண்ணெய் என்றாலே விருப்பம் அதிகம் மீண்டும் சொல்கிறேன் அங்கே இருப்பது எமது எண்ணெய் எமது ராணுவம் எமது எண்ணெயை காத்து நிற்கிறார்கள் என்று ஒரே போடாக போட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாட் சிரிய அரசு தொலைக்காட்சியில் என்ன சொன்னார் எனக்கு தெரிந்தவரை டொனால்ட் ட்ரம்ப் தான் மிக அமெரிக்க ஜனாதிபதி பெஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏனென்றால் எதையும் மறைக்காமல் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் என்னைக்காகவே நாம் சிரியாவில் நிற்கிறோம் என தைரியமாக கூறியிருக்கிறார் அதற்கு எமது பாராட்டுக்கள் என்றார் சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாட் சிரியாவில் அமெரிக்கா கவனம் செலுத்துவதன் காரணம் என்னை தான் என்பது ஊரறிந்த ரகசியம் ஆனால் அமெரிக்க அரசு அதை வெளிப்படையாக கூறியதில்லை அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ ஒரு காரணம் வைத்திருக்கிறார் சிரியாவில் உள்ள மக்களின் நலனுக்காகவும் அந்த பகுதியில் அமைதியை ஏற்படுத்தவுமே அமெரிக்க ராணுவம் அங்கு நிற்கிறது என்கிறார் அவர் அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ற பதவி காரணமாக அவர் அமெரிக்காவின் அரசியல் முகாம் அவர் அப்படித்தான் கூற முடியும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க் எஸ்பர் சற்று கீழே இறங்கி சிரியாவில் அமெரிக்க ராணுவம் நிற்பதன் காரணம் அங்குள்ள எண்ணெய் வயல்கள் தப்பானவர்களின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்பதுதான் என்றார் அவர் இவர் அமெரிக்காவின் ராணுவ முகாம் இவரது கூற்றுப்படி அமெரிக்க ராணுவம் சிரியாவில் எண்ணெய் வயல்களை யாரிடமிருந்து பாதுகாக்கிறது என்று உள்ளது ஆனால் யாருக்காக பாதுகாக்கிறது என்ற விஷயம் சொல்லப்படவில்லை அதை எப்படி அவர் வெளிப்படையாக கூற முடியும் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் பச்சையாக விஷயத்தை போட்டுடைத்து விட்டார் என்னை நமதே நாம் கூறியது போல அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ அமெரிக்காவின் அரசியல் முகாம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க் எஸ்பர் அமெரிக்காவின் இராணுவ முகாம் அப்படியானால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் அமெரிக்காவின் முகாம்